வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சனி பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை இல்லைன்னா வந்து திருமண தோஷம், மாங்கல்ய தோஷம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்லோரும் பொதுவாக பேசுறது வந்து ராகு கேது தோஷம், அப்படி இல்லைனாக்க வந்து செவ்வாய் தோஷத்தை பற்றி மட்டும்தான் வந்து திருமணத்தில் பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதாவது செவ்வாய் தோஷம் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குண நலன், அதாவது ஒரு அமைதியாக இருக்க ஒரு ஆணுக்கு, ஒரு அமைதியாக இருக்க பெண், ஒரு கோபம் அதிகமாக கோபம் வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, ஒரு அதிகமாக கோபம் வரக்கூடிய ஆண், இது மாதிரி அந்த டெம்பர்மெண்ட்டை வச்சு மட்டும், கோபத்தை வச்சு மட்டும் பார்க்குறதுக்கான விஷயங்கள் தான் வந்து செவ்வாய் தோஷம், செக்ஸுவல் ப்ளஷர்ஸ், அது மாதிரியான விஷயங்கள். அப்படின்னாலும் ராகு கேது தோஷத்தை பற்றி சொல்லியிருந்தேன், நான் அந்த வீடியோஸோட லிங்க்லாம் கூட ஷேர் பண்ணுறேன். ஆனால் உண்மையாலுமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா சனி தோஷம் இருக்கா ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் ஆயுளை வச்சப்படுத்தக்கூடிய ஒரு தோஷம் திருமணத்தில் இருக்குது அப்படின்னா அது சனி தோஷம்தான். ஒரு சனி தோஷம் இருக்கிற ஆணுக்கு சனி தோஷம் இல்லாத பெண்ணை சேர்க்கிறதோ, இல்லை வந்து ஒரு சனி தோஷம் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சனி தோஷம் இல்லாத ஆணை சேர்க்கிறதோ அது வந்து மரணத்திற்கு ஒப்பானது. அதாவது இப்போ வந்து மனுஷனால் அது நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, எல்லாமே விதி தான். அப்படின்னாலும் ஒரு திருமணமாகி ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து இது மாதிரி ஒரு இறப்பு ஏற்படுது, நேரடியாக பேசுவோமே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கணவனோ மனைவிக்குள்ளேயோ வந்து பார்த்திங்கனாக்கா திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே ஒரு இறப்பு, இன்றைக்கி எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது இல்லையா, ஒரு புது மனத்தம்பதியினர், கணவன் மனைவி மாதிரி ஏதோ ஒரு மிஸ்ஆப்ஸ் நடக்குது இல்லை, அதுக்கு அவங்க மிஸ் பண்ண ஒரு விஷயம் சனி பொருத்தம் பார்க்காததாக இருக்கும். இல்லை அதுதான் விதி அப்படின்னாலுமே ஒரு ஜாதகம்னு போய் பார்த்தும் அந்த விஷயத்தை வந்து விதி கண்ணை மறைச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ சனி தோஷம் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சரி, சனி தோஷம் அப்படின்னா என்ன, திருமணத்தில் சனி பகவானுடைய நிலைகள் எப்படி இருக்கணும், அது எப்படி இருந்தால் அது வந்து தோஷம் அப்படின்னா, உங்களுக்கு லக்னத்தில் சனி இருந்தாலோ, இரண்டாம் இடத்துல சனி இருந்தாலோ, ஏழாம் இடத்துல சனி இருந்தாலோ, எட்டாம் இடத்துல சனி இருந்தாலோ, கடுமையான சனி தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது திருமணத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். நான் வந்து கடந்த ரெண்டு மூணு வீடியோவாக வந்து திருமணம் வந்து இந்த தடை, அடுத்து வந்து இந்த தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். செவ்வாய் வச்சு சொல்லிட்டேன், ராகு கேது வச்சு சொல்லிட்டேன், இது சனி பகவான். அதாவது இப்போ வந்து ஒன்றா சொல்கிறேன், இப்போ வந்து சனி பகவான் வந்து ஒருத்தருக்கு வந்து லக்னத்துலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லக்னத்தில் சனி பகவான் நிஷ் பலம் பெறக்கூடிய இடம், அதாவது என்னென்னா அவருடைய டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்தை, அதாவது இந்த பலம்னு திக் பலம்னு சொல்லுவாங்களோ, அதை முழுமையாக இழக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் லக்னத்தில், லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அங்கே இருக்கிற சனி பகவான் தன்னோட சமசப்தம பார்வையாக நிஷ் பலத்தில் உட்காந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார். ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், ஓகேவா, மூணாம் இடமாக, மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சொந்த தொழில் அமையும், ஒரு லேட் தேர்ட்டிஸில் வந்து ஒரு 30-33 வயதுக்கு மேலே வந்து சொந்த தொழில் செய்ய ஆரம்பிப்பாங்க. மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு வீரியம், ஒரு ஆண்களாக இருக்க பட்சத்தில் லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு வீரியம் கம்மியாக இருக்கும். வீரியம் கம்மியாக இருக்கும்னா ஆண்மை குறைவு அப்படின்னு கிடையாது, ஆனால் ஒரு ஆக்டிவ் செக்ஷுவல் லைஃப் வந்து இவங்க லீட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஒரு குழந்தைனா கூட மேக்ஸிமம் ஒரு 1-2 குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகி தான் இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏழாம் இடத்தை பார்வையிடுற, இப்போ கலத்துற தோஷத்தை ஏன் உருவாக்குறாருங்கிறத பற்றி சொல்கிறேன். ஏழாம் இடத்தை சமசப்தமமாக நிஷ்பலத்திலிருந்து பார்க்குறதுனால இது மாதிரி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ திருமணம்ங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாக நடக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வந்து எல்லாம் யோசிப்போம், ஜோ 29 வயசாகிடுச்சு, 30 வயசாகிடுச்சு, 33 வயசாகிடுச்சு, ரொம்ப லேட்டாகி போயிட்டுருக்குன்ட்டு. இது மாதிரி ஆட்களுக்கு லக்னத்தில் எஸ்பெஷலி சனி பகவான் இருந்தால் ஒரு 30 இல்லை, அதாவது நீங்கள் விட்டுருங்க, அது நடக்கிறப்போ நடக்கட்டும்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 33லேயோ 36லேயோ அந்த டைமில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சரிங்களா, ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 30 கடந்து நடக்கிறதுங்கிறதே ஓகே. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தின் அடிப்படையில், வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து அந்த ருது ஆகிறதுலேருந்தே வந்து கணக்கு உண்டு.
சரிங்களா. ஆணை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த வந்து ஒரு வயதுங்கிற ஒரு வரம்பு கிடையாது. ஏன் தெரியுமா, ஆண் வந்து தன்னுடைய அந்த ஆண்மை இருக்கிற வரைக்கும் அவனால் குழந்தை பேர் வந்து உருவாக்கிக்க முடியும். அதனால் ஆண்களுக்கு அந்த கணக்கே கிடையாது. ஆனால் பெண்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது, மெனோபாஸ் அப்படின்னு ஒரு வயசு இருக்குது, சரியா. அதுக்கு மேலே அவங்களுக்கு கருமுட்டை சுரக்காது. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லேட் மேரேஜ் அப்படின்னா கூட 30ங்கிறது தான் வந்து அதிகபட்சம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கடந்து திருமணம் நடக்கிறப்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பொண்ணுக்கு என்னங்க 30 கிராஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. லக்னத்தில் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கே 30 கடந்து திருமணம் நடப்பது ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக நடக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. 33 36 என்னவாக இருந்தாலும் அது நல்லது தான். அடுத்தது இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், ஒருத்தனுக்கு குடும்பம் உருவாகிறது, அவனுடைய சொந்த குடும்பம் அப்படின்னா என்ன, மனைவி குழந்தைகள் இதெல்லாம் வந்து இரண்டாம் இடம். ஸோ அப்போ என்னன்னு கேட்டால் அந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் உட்காரும் பொழுது குடும்பம் அமைய காலதாமதம் ஆகும். ஏன்னா இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்க சனி பகவான் அவரோட சமசப்தம பார்வையா, அதாவது அந்த ஏழாம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்த மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு. எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானமும் கூட. அது இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அட்வான்டேஜ் என்னென்னா எட்டாம் இடத்த பார்வை செய்கிறதுனால அந்த எட்டாம் இடத்தை வந்து டிலே பண்ணுவார். டிலே பண்ணுறதுனா என்ன, எட்டாம் இடம்ங்கிறது ஆயுர்ஸ்தானம், ஒரு திடீர் நிகழ்வுகளை குறிக்கும் இடம், மரணத்தை குறிக்கும் இடம் அப்படிங்கிறதுனால ஆயுளை வந்து விருத்தி பண்ணுவார் சனி பகவான். அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாங்கல்யம், அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து மாங்கல்யம் ஏறுது அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து மாங்கல்யம் தர்றதுங்கிறதும் அந்த எட்டாம் இடம் தான். அவன் கட்டுற தாலி தானே, அப்போ வந்து ஒரு மணமகன் தானே வந்து தாலி கட்ட முடியும். ஸோ அவன் வந்து ஒரு தாலி கட்டுறதுங்கிற ஒரு நிகழ்வு அவன் வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக நடக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 30 கடந்ததுக்கப்புறம், அதாவது லக்னத்தில் சனி இருக்கிற அளவுக்கு இது வந்து தோஷம் கிடையாது அப்படின்னாலுமே அந்த 30 கடந்தவனை, அதாவது ஆங்கிலத்துக்கு வந்து 30 அப்படின்னாக்க 30 முடிஞ்சு 31 ஆரம்பித்தா தான் 30 ஓல்டுன்பாங்க, அப்படி கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும், அதாவது வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 29 முடிஞ்சு 30 ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ரன்னிங் ஏஜே வந்து தமிழில் கணக்கு தான். ஸோ வந்து அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற பட்சத்தில் ஆண்களை பொறுத்தவரை ஒரு 30 கடந்து திருமணம் நடக்கிறது நல்லது. அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேளை நடக்குதுன்னாக்க இருதாரம் எப்படி வேணாலும் வரலாம், அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்படி வேணாலும் வரலாம்னா ஒரு மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகி ரெண்டாவது கல்யாணம் நடக்கலாம், அப்படி இல்லைன்னாக்க ஒரு மிஸ்ஹாப் நடந்து கூட வாழ்க்கை துணையை இழந்து கூட ஒரு விடோவிடோயராகி கூட இரண்டாம் திருமணத்துக்கு போகலாம். அதனால் 30 முன்னாடி இந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குன்னா அதை நினச்சி முதல்ல வருத்தப்படாதீங்க. என்னடா அது வயசாகிட்டே போகுது நமக்கு பொண்ணு கிடைக்கல, இல்லை வயசாகிட்டே போகுது மாப்பிள்ளை கிடைக்கல, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 27 கடக்கும் பொழுதே வந்து அந்த அமைப்பு வந்துடும். ஏன்னா அது ஏன் ஆணுக்கு மட்டும் 30 மேலே, ஆனால் பெண்ணுக்கு மட்டும் ஒரு 3-4 கிரகங்கள் வந்து ஒரு சலுகை கொடுக்குது அப்படின்னு கேட்டால் நான் முதல் சொன்ன காரணம் தான் அந்த மெனோபாஸ். ஏன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த கிரக ஆண்டுகள் வந்து பெண்களுக்கு நேரடியாக அப்படியே பொருந்தாது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் இடத்துல இருக்கும்பொழுது ஆண்களுக்கு ஒரு 30 மேலே திருமணம் நடக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து இப்போ எட்டாம் இடத்துலையும், இப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை, அதாவது குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். மாங்கல்ய ஸ்தானத்திலேயே போய் சனி பகவான் உட்கார்றாரு. இது மிக கடுமையான மாங்கல்ய தோஷம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எட்டாம் இடத்துல சனி பகவான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால் அவங்களுக்கு 100% இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற பெண்ணையோ இல்லை எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற பெண்ணையோ தான் திருமணம் செய்து வைக்கணும். ஒரு ஆணுக்கு வந்து இப்போ வந்து இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது இல்லை எட்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 100% அந்த பெண்ணுக்கும் இரண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சனி பகவான் இருந்தால் மட்டும் திருமணம் செய்து வைங்க. ஏன்னா அதாவது தெரியாமல் நடந்தால் அது ஆக்சிடென்ட், தெரிஞ்சே பண்ணால் அது இன்சிடென்ட், சரியா. ஸோ வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சே பண்ணக்கூடாது. ஒரு பொருத்தம், நீங்கள் பொருத்தம்லாம் பார்க்கல, கல்யாணம் நடக்குதுன்னா எல்லாமே விதி தான், பார்த்தாலும் பார்க்காட்டியும் விதி தான் அப்படின்னாலுமே
இந்த விஷயம் வந்து ஒரு 10 பேர் காதில் போய் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த விஷயத்தை கடைபிடிங்க. ஏன்னா நீங்கள் பொருத்தம்னு பார்க்குறீங்க, அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு, விதி வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது, இந்த வீடியோவை கேட்குற ஒரு அமைப்பையும் உங்களுக்கு விதி கொடுக்குது அப்படின்னா அதுதான் விதின்னு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் பெண் இல்லை வந்து உங்கள் பையனுக்கோ வந்து திருமணத்திற்கு நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 2ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் அந்த மணமகளையோ மணமகளையோ 2ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ சனி இருந்தால் மட்டும் சேருங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா தூக்கி இந்த ஜாதகத்தை ஓரமாக வச்சுருங்க. எக்காரணத்தை கொண்டும் வேறு என்ன பொருத்தம் இருக்கட்டும், 10க்கு 10 பொருத்தம் இருக்கட்டும், தசா புத்தி பொருத்தம் இருக்கட்டும், ராசி கட்டத்தில் வேறு எல்லா பொருத்தமும் சூப்பராக வந்தாலும் சரி, இந்த ஒன்று இல்லைன்னா அந்த திருமணத்தை செய்யாதீங்க. ஏன்னா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பம் லேட்டு, ஓகே. 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன, உத்தரஸ்தானம், குழந்தைகள் வர்றது லேட்டு. அப்போ ஒரு ஆணுக்கு 8ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேசாமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு 31 வயசுக்கு மேலே கண்டிப்பாக 31க்கு மேலே ஒரு 33க்குள்ளே வந்து கல்யாணம் நடக்கும், குழந்தை வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடைக்கும். அதாவது திருமணம் ஆனவுடனே, கல்யாணம் தான் லேட் ஆகும், பட் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கல்யாணத்துக்காகவே வெயிட் பண்ணுறீங்க. சனி பகவானை வந்து எல்லாத்துலேயும் வெயிட்டிங் போட மாட்டார், உங்களை வந்து திருமணத்தை லேட்டாக்குவார். 2ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறப்ப அந்த திருமணம் குடும்பம் அமையிறது லேட் பண்ணுறாரு, சரியா? ஒரு ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, அப்போனா ஆப்வியஸாக குழந்தையும் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த லேட், அந்த வெயிட்டிங்கிறத உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே சனி பகவான் பண்ணிடுறாரு. அதனால் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலாம் உங்களுக்கு கையில் குழந்தை இருக்கும், அது வந்து சனி பகவான் பண்ணுவார். ஸோ அதனால் இந்த 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சனி பகவான் இருக்கிற நபர்கள், ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக விடுங்க. ஒரு 30-33 வயசில் கல்யாணம் ஆகும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க, அதாவது உயிர் பரிகாரங்கள் அப்படின்னாக்க காகத்திற்கு உணவிடுங்க. அதை வந்து ஒரு வாழ்க்கையோட ஒரு பழக்கம், எல்லா ராசிக்காரங்களுமே சொல்கிறேன், எந்த கிரக அமைப்பு இருந்தாலும் சரி, காலையில் வந்து உங்களுடைய முதல் வாய் உணவு, உங்கள் தட்டில் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு புடியை கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு முதல் நாளோட முதல் உணவோட முதல் பகுதியை நீங்கள் அன்னதானம் விடுறீங்க. அதை ஒரு 10 எறும்பு சாப்பிடட்டும், ஒரு காக்கா சாப்பிடட்டும், அணில் சாப்பிடட்டும், ஏதோ ஒன்று சாப்பிடட்டுங்க, கொண்டு போய் வச்சுட்டு வந்து வீட்டுக்கு வெளியே போய் காம்பவுண்ட்லேயோ மாடியிலையோ கொண்டு போய் வச்சுட்டு வந்து சாப்பிட்றது ஒரு பழக்கமாக்குங்க வாழ்க்கையில். அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ஒரு அது மிக சிறந்த அன்னதானம். ஸோ இதை வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 8ல் சனி இருக்கவங்களாம் வந்து கடைபிடிங்க. டைம் கிடைக்கும்போது, நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கிற பட்சத்தில் டைம் கிடைக்கும்போது இந்த தேனி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, தேனி பக்கத்தில் குச்சனூர் அப்படின்னு சொல்லிட்டு சுயம்பு சனீஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்குது, அது வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பட்சத்தில் எப்போயாவது வந்து ஃபேமிலியோடு போயிட்டு வர முடியும்னா ஒரு சனிக்கிழமைகளில் போயிட்டு வாங்க. உங்களுடைய அந்த ராசி நட்சத்திரம் அன்னைக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம், இல்லை நேரம் கிடைக்கிறப்ப கூட போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு எப்போயாவது டைம் கிடைக்குதா, காரைக்காலில் இருக்கு இல்லையா, ஃபேமிலியோடு போயிட்டு அந்த நலத்தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு போய் சாமி பார்த்துட்டு வாங்க. இல்லை அதெல்லாம் நம்மளால் முடியாது, அவ்வளோ தூரம் பணம் செலவும் பண்ண முடியாது, நேரமும் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் ஊரில் கண்டிப்பாக ஒரு கோயிலில் நவகிரகம் சன்னதி இல்லாத ஒரு கோயில் கிடையாது இன்றைக்கி இல்லையா, சிவன் கோயில்லையோ இல்லை மாரியம்மன் கோயிலையோ எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பொதுவாக நவகிரகம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 9 சுற்று சனிக்கிழமைகளில் போய் சுற்றுறது நல்லது. ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, காக்காய்க்கு உணவிடுங்க, வேறு எதுவும் பண்ண முடியலையா, காக்காய்க்காவது உணவிடுங்க. இது பண்ணிட்டு வந்தீங்கனாவே போதுமானது, ஒரு சிறந்த சனி பரிகாரம். அதாவது சனி பகவானுக்கான சிறந்த பரிகாரமே வயது முதிர்ந்தவர்களுக்கும், அதாவது உங்களை விட வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது. கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்ற மாதிரி, உங்களுடைய நீங்கள் வந்து நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதில் வந்து உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகளை செய்யுங்க. உணவாகவோ உடையாவோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை விட அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா அதை விட வந்து மிகப்பெரிய சனி பரிகாரம் இல்லை. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, என்கிட்ட 1000 ரூபாய் பணம் இருக்குது, நான் வந்து 2 பண்ண முடியும்,
ஒன்று, நம்ம பஸ் ஏறி கொச்சனூருக்கோ இல்லை திருநள்ளாருக்கோ போயிட்டு வீட்டுக்கு வர முடியும் சாமி கும்பிட்டுட்டு. அப்படி இல்லையா, இந்த 1000 ரூபாய்க்கு வந்து நான் வந்து அவர் 10 பேத்துக்கு வயிறார சாப்பாடு வாங்கி தர முடியும் கஷ்டப்படுறவங்களுக்கு. இது ரெண்டில் எது பண்ணாலும் நல்லது சனி பகவானுக்குன்னு கேட்டால் நான் சாப்பாடு தான் வாங்கி தர சொல்லுவேன். உங்கள் ஊர்லேயே இருங்க, எங்கேயும் வெளியெல்லாம் போவேன்னா போய் ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடோ இல்லைனா வந்து ஒரு 20-30 பிரெட் பேக்கெட்டோ வாங்கி கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சனி பகவானை நீங்கள் போய் நேரில் பார்க்குறத விட இந்த விஷயம் பண்ணிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அவரோட அருள் அவர் இருக்கிற இடத்துலேருந்து கொடுத்துருவார், சரியா? ஸோ எப்பயுமே சால சிறந்த பரிகாரம் என்னன்னாக்கா உயிர் பரிகாரங்கள் தான், தானங்கள் தான் வந்து மிக சிறந்த பரிகாரம். ஸோ வந்து கோயிலுக்கு போகிறதுங்கிறது நமக்கும் சரி ஓகே, எங்கேயாவது போகலாம், நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியாது இல்லையா, ஸோ எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இது மாதிரி ஒரு ஆலயங்களுக்கு சென்று வர்றதுங்கிறது ஒரு மன திருப்தியும் கொடுக்கும். அதே மாதிரி அங்கே அந்த இவங்க அதாவது அந்த சிலைகளை அந்த கிரகங்களுக்கான பிரதிஷ்டைகள் பிரத்யேகமாக பண்ணியிருக்கிறதுனால அங்கே வந்து அந்த பிளானட்ஸோட எனர்ஜி ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு அந்த கிரகத்தினால நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் குறையும், ஓகேவா? ஏன்னா ஒரு கெட்டது பண்ணுறவங்க காலில் போய் விழுந்துடுற மாதிரி அது, அப்பா சாமி சரண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு கெட்டது செய்யும். இப்போ சனினால வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்ப அது ஆலயங்களுக்கு செல்வதுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் பொதுவாக என்னன்னு கேட்டிங்கனாக்க அதாவது கன்க்ளூசிவாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, லக்னத்தில் சனி இருந்தால் மிக கடுமையான தோஷம், சரிங்களா? 7வது இடத்துல இருக்கிறதும் மிக கடுமையான தோஷம். ஏன்னா இவங்களுக்கு இந்த மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் டிலே எவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது திருமணம், சரிங்களா? 2-8 இருக்கவங்க கண்டிப்பாக 2-8 இருக்கவங்க மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள், இல்லைன்னா உயிர் ஆபத்துகளே வந்து அவங்களுடைய அந்த லைஃப் பார்ட்னருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், மறுமணத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதனால் இதாவது இருக்கிறதுலேயே நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இருக்கிற தோஷங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் இந்த சனி பகவானால் ஒரு தோஷம் ஏற்படுதுன்னா அதுதான் மிக மிக உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை வந்து பெருசாக, அதாவது நான் முதவே சொன்ன மாதிரி ராகு கேது தோஷத்தை பெருசாக பேசுவாங்க, செவ்வாய் தோஷத்தை பெருசாக பேசுவாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 தோஷத்தினால உயிர் ஆபத்துகள்லாம் ஏற்படாது, குடும்பம் பிரியாது, ஒன்றும் பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்புகளில் கொண்டு போய் விடாது. ஆனால் சனி தோஷம் உயிர் ஆபத்தையே ஏற்படுத்தும், சரிங்களா? ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தமிழ் டாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்க பட்சத்தில் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.